ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா என்னையா எல்லோரும் தயாரா ஆர் யூ ஆல் எக்ஸைட் ஆர் யூ ஆல் ரெடி எல்லோரும் ரெடினா வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் இது வந்து ரொம்ப யூனிக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனாக இருக்க போகுது ஏன்னா இந்த நியூஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கவாசி பேர் கண்டிப்பாக இதனால் அஃபெக்ட் ஆகிருப்பீங்க அண்ட் நிறையா பேரண்ட்ஸ்க்கும் மைண்டில் டவுட்ஸ் இருக்கலாம் ஸோ ஐ வாண்ட்டு டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில விஷயங்கள் ஓகேவா ஸோ அதுக்கு தான் இந்த செஷன் உண்மையிலே ஜேஇ நீட்லாம் வர்த்தா இதுக்கெலாம் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கணுமா லெவன்த்து டுவெல்த்து போர்டு எக்ஸாம் படிக்கணும் சைடில் கோச்சிங் போகணும் கோச்சிங் க்ளாஸில் நம்ம டயர்டாகாமல் அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுதணும் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி நம்ம நல்ல காலேஜ்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஒர்த்தா இதெல்லாம் பண்ணணுமா இதெல்லாம் ஏன் சார் எல்லாருமே ஆட்டு மந்தமாய் இந்த ஜேஇஇ நீட்டுக்கு படிக்கிறாங்க இதெல்லாம் சீரியஸாகவே நம்ம ஃப்யூச்சரில் பயன்படுமா இந்த கேள்வி நிறைய பேர் இருக்கும் ஸோ தான் ஐ ஒன்ட் டு அட்ரஸ் இட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்க போது நீங்களாம் தயார்னா வாங்க உங்களுக்கு இந்த நியூஸ் தெரியாட்டி நான் உங்களுக்கு இந்த நியூஸை சொல்கிறேன் ஓகேவா இந்த நியூஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் நம்ம இந்த கடந்த ஒரு ஆறு ஏழு மாதத்தில் நியூஸில் வந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி சரியா ஸோ வாங்க செஷனுக்குள்ளே போகலாம் பசங்களா இதுதான் நம்மளோட வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனல் இந்த சேனல் தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் ஃபார் யோர் ஸ்கூல் எக்ஸாம் காம்படிவ் எக்ஸாம்ஸ் எதுனாலும் நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக படிக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க மேக் ஷோர் யூ சப்ஸ்கிரைப் புதுசா வந்திருந்தா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா லைக் பட்டனை அடிச்சு வச்சிருங்க ஓகேவா ஸோ ஷால் வி கெட் ஸ்டார்டட் ஆர் யூ ஆல் ரெடி ஸோ முதல் நியூஸ் முதல் நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் யார் யாருக்கு தெரியும் யார் யாருக்கு தெரியும் ஸோ இந்த நியூஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் ஹீரோ சூப்பர் ஹீரோ இன் த நார்த் நம்ம சல்மான் கான் ஓகே ஸோ இவர் வந்து நார்த்தில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஹீரோ அவரோட பாடி அவரோட பாடி அவரை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பாடி He got a Range Rover. Range Rover கார் எவ்வளோ ரேஞ்ச் ரோவர் கார் எவ்வளோ எனி ஐடியா யாக்கா தெரியுமாடா சாட்டில் சொல்லுங்கள் டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுங்கடா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டூ லெட் மீ நோ இந்த சாட் குவிக்கா டப்பு டப்புன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம் ஓகேவா கிரேட் சிலம்பரசி சிலம் இந்த வீடியோக்கு கீழே நிறைய லிங்க் இருக்கும் அதில் நீ செக் பண்ணலாம் ஓகேவா ரேஞ்ச் ரோவர் கார் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மூணு கோடி வரைக்கும் போகும் ஸோ இந்த நியூஸ் நிறையா பேர் பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒரு ரொம்ப கொதித்து எந்திரிச்சிட்டாங்க நிறையா பேர் என்னடா எதுகிட்டால் நம்மலாம் படிக்கிறோம் நிறையா படித்து இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு ரெண்டு லட்சம் சேல்ரி மூணு லட்சம் சேல்ரி ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்ஃபோசிஸ் காக்னிசன்ட் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு அண்ட் நியூஸில் என்னடானா சல்மான் கானோட பாடி கார்ட் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுவார் டே ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்புறம் யாராச்சும் மேபி இஃப் தே டேக் அன் அட்டாக் ஆன் சல்மான் கான் ஹி ஹாஸ் டு ப்ரொடெக்ட் அதுதான் பாடி கார்டோட டியூட்டி அண்ட் ஹீ காட் அ ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் கார் இதுதான் முதல் நியூஸ் ரெண்டாவது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாலி சாய்வாலா இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய டீ கடை இன்ஃப்ளூயன்சர் இவர் வந்து டீ போடுவார் இந்த மாதிரி டீ போடுறப்போ பாலெல்லாம் ஸ்டைலாக ஆற்றுவார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவார் அதை நான் சொல்ல விரும்பலை அது நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இவர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் சீன் இம் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இவரை ஒரு தடவையாவது பார்த்துருப்பீங்க ஓகே மெனி பீப்புள் உட் ஹவ் சீன் இம் இன் இன்ஸ்டாகிராம் ஸோ இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் பங்களோ ஃபேமஸ் ஆகிட்டார் ஏன்னா பில் கேட்ஸ் இது ஃபோட்டோஷாப் இல்லைடா டேய் இது ஃபோட்டோஷாப் இல்லை ஓகேவா தப்பி தவறி இப்படி நினச்சிடாதீங்க சார் யார் சார் இது பில்கேட்ஸை ஃபோட்டோ ஷாப் பண்ணியிருக்காரு டே இது போட்டோஷாப் இல்லைடா இது உண்மையிலே நடந்துச்சு பில்கேட்ஸ் உண்மையிலே அவர் கடைக்கு வந்தாரு சாய் குடிக்க அவர் குடித்தாரான்னு தெரில ஆனால் சாய் வாங்கினாரு வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்தார் சரியா ஸோ இதனால இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் இந்த டாலி சாய்வாலா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க டாலி சாய்வாலா வந்து பயங்கரம் ஃபேமஸ் ஆயிட்டார் அதுக்கப்புறம் எல்லா இன்டர்வியூவும் துபாயில் இந்தியாவில் எங்கே எங்கெங்கெல்லாமோ அவர் இன்டர்வியூ கூப்பிட்டு அவரை வந்து பயங்கரம் ப்ளோ பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து அவர் பயங்கரம் ஃபேமஸ் அண்ட் எவ்வளோ ஃபேமஸ்னா பசங்களா இன் இன் குவேத் ஹீ சார்ஜ் ஒரு இன்டர்வியூவுக்கு அஞ்சு லட்சம் ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூனா அங்கே போய் ஒன் ஹவர் டூ ஹவர் ஷூட் பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க அண்டு அடுத்த நாள் கிளம்பிடுவார் ஸோ இவர் குவைத்தில் யாரோ ஒருத்தன் கூப்பிட்ருக்கான் டாலி சாயவலா நாங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணோம் வரீங்களா ஆ சரிப்பா வந்துடுறோம்ப்பா ஒரு அஞ்சு லட்சம் எடுத்து வச்சுரு ஹி ஆஸ்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபார் ஒன் இன்டர்வியூ ஒரே ஒரு இன்டர்வியூ சி அது ஃபேராக அன்ஃபேராக அதை பற்றி நான் பேச வரல அது வந்து அது அனதர் டிபேட் ஐ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தேட் பட் லுக் அட் த பவர் நிறையா பேரோட சம்பளம் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கிடையாது நிறையா பேரோட சம்பளம் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கூட கிடையாது ஆனால் இவர் இன்ஸ்டாகிராமில் வெறும் டீ கடையில் டீயை ஸ்டைலாக ஆற்றி பில்கேட்ஸ் வந்தனால பயங்கரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஏறி நவு இஸ் அ செலிப்ரிட்டி ஓகே அவர் வந்தால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் புக் பண்ணும் ஃபைவ் ஸ்டாரில் தான் ஹீல் ஸ்டே அண்ட் ஒரு இன்டர்வியூவுக்கு காஸ்ட் இஸ் ஃபைவ் லேக்ஸ் ஹி ஹாஸ் அ ஏஜென்சி டு டேக் கேர் ஏன் சார் எப்படி சார் அதெலாம் வேறு விஷயம்டா அது வந்து மார்க்கெட்டிங் ஏன்னா இவர் வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க இப்போ இவர் ஃபேஸை போட்டாலே நிறையா பேருக்கு வியூஸ் நிறையா கிடைக்கும் ஓகேவா அதனால் தே மேக் லார்ட் ஆஃப் ப்ராண்டிங் மார்க்கெட்டிங் வித் தட் ஸோ அதனால் தேகிம் புரியுதா ஸோ அது வந்து மார்க்கெட்டிங் அது வேறு லைன் நீங்கள் காலேஜ் வரப்போ நீங்களே ஒரு கம்பெனி திறக்கிறப்போ நீங்கள் படிப்பீங்க ஓகேவா ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய மனசு மனசென்னா நம்மலாம் ஏண்டா படிக்கிறோம் ஏண்டா சும்மா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவில் வைரலாகி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க நான் நான் ஏன் படிக்கிறேன் எதுக்கிட்ட ஐஐடி எதுக்குடா இந்த டாக்டர் ஆகணும் நான் வந்து ஏழு வருஷம் கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் முடிச்சு இன்டர்ன்ஷிப் முடிச்சு எம்டி முடிச்சு அப்புறம் ரெசிடண்டாக இருந்து அதுக்கப்புறம் கிளினிக் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி அப்புறம் கூகுளில் ரிவ்யூஸ் நல்லா வாங்கினா தான் நான் ஒரு நல்ல டாக்டராக செட்டில் ஆக முடியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் டாக்டர் ஆகமாட்டா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபேமஸ் ஆனால் அந்த இன்ஸ்டன்ட்டே நான் சம்பாதிப்பேன்ல நான் வந்து தெரிக்க விடுவேன்ல ஸோ எதுக்கு நான் கஷ்டப்படணும் இது வந்து நிறையா பசங்க எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க யூஸ்வலாக இது வந்து ரொம்ப நார்த் இந்தியாவில் பயங்கரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க இவரு இவரு இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லா கமெண்ட்டும் என்ன தெரியுமா எஜுகேஷன் இஸ் அ ஸ்கேம் யாரும் அதை பார்த்துருக்கா சார் படிப்பு வேஸ்ட் சார் நான் அடுத்து டீ கரை ஆரம்பிக்க போறேன் சார் எஜுகேஷன் இஸ் ஸ்கேம் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் ஏன் அதெல்லாம் பிகாஸ் இவங்களோட ஃபேம் இவங்க வளர்ந்ததை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக நியூஸில் சார் நம்ம சேனலில் எல்லோரும் பேரண்ட்ஸும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் என்கிட்ட மெசேஜ் அனுப்புகிறாங்க சார் ஐஐடியில் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பிளேஸே ஆகல சார் ஐஐடி பாம்பேலே வேலை கிடைக்கலையா அப்போ நாங்களாம் அப்போது நாங்களாம் என்ன என்ன சார் பண்ணுறது அப்போ நாங்களும் என்ன சார் பண்ணுறது ஐஐடி பாம்பேலே வேலை கிடையாது அப்போ அப்போ எதுக்கு சார் ஐஐடிக்கு படிக்கிறோம் எதுக்கு சார் நீங்கள் நடத்துறீங்க நீங்கள் எதுக்கு சார் இப்போ யூடியூப்ல இருக்கீங்க எல்லாம் மூடிட்டு கிளம்பிடலாம் சார் ஆனால் இந்த நியூஸ் தப்பான நியூஸ் எல்லாருமே அதுக்கு தான் சோஷியல் மீடியாவை பிளைண்டாக நம்பக்கூடாது ஏன்னா பசங்களா இந்த டேட்டா ஐஐடி பாம்பே அடுத்த நாளே தே ரிலீஸ்ட் ஒன் நியூஸ் இதை யாரும் பார்க்கல இதை பற்றி யாரும் பேசல மீடியா வந்து ஐஐடியில் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அது ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்க ஆனால் அடுத்த நாள் ஐஐடி பாம்பே ரிலீஸ் பண்ண நியூஸை யாருமே பார்க்கல சி வேலை கிடைச்சவங்க ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆனால் மீதி இருக்கவங்க எல்லாம் வேலை கிடைக்கலன்னு இல்லை சில பேர் ஹையர் ஸ்டடீஸ் போனாங்க சில பேர் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு படிக்கிறாங்க சில பேர் அவங்க சொந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாங்க சில பேருக்கு வேலையில் இஷ்டம் இல்லை வேலை பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க அப்பா அம்மா பிஸ்னஸ் இருக்கும் சில பேருக்கு அவங்களோட சொந்த பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும் அந்த மாதிரி ஸோ இந்த டேட்டா ஐஐடி ரிலீஸ்ட் த நெக்ஸ்ட் டே இதை பற்றி யாருமே பேசலை ஸோ அதனால் டோன்ட் பிளைண்ட்லி பிலீவ் வாட் யூ சி நவ் கம்மிங் டு த மெயின் பாயிண்ட் முதலாவது பசங்களா நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் பார்த்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் க்ரோத்தை பார்த்து நிறைய பேர் கேரிடவே அவே ஆகிடலாம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்கியூசஸ் யுஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்கூசஸ் சார் வேணாம் சார் அதெல்லாம் வேஸ்ட்டு சார் ஐஐடி படித்து என்ன சார் ப்ரோஜனம் டாக்டராக என்ன சார் ப்ரோஜனம் பெருசா எட்டு வருஷம் படித்து கொல்கட்டாவில் பார்த்தீங்களா சார் அவ்வளோ படித்த ஒரு டாக்டரே கொடூரமாக கொண்டுட்டாங்க சார் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நியூஸை நெகட்டிவாக எடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு யூ யூ புல் யோர் செல்ஃப் டவுன் இது பண்ணுறதுனால பிரயோஜனமே இல்லை சார் என்ன சார் வாழ்க்கை ஸோ யூ பிகம் வெரி நெகட்டிவ் ஸோ அதை லைட்டாக ஐ வாண்ட் டு கிவ் யூ மை மை பர்ஸ்பெக்டிவ் அட்வைஸ் சொல்ல மாட்டேன் கரெக்டான சைடுன்னு சொல்ல மாட்டேன் என்னோட ஆங்கிள் ஸோ தட் நீங்களும் யோசிக்கலாம் மேபி இந்த ஆங்கிள்னு யோசித்தா உங்களுக்கு வேற பார்வை இருக்கும் அதனால தான் ஓகேவா ஸோ இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் தே ஆர் தே ஆர் ஹெவிலி ஹெவிலி பெய்டு ஐம் ஷோர் மெனி ஆஃப் யூ வில் அக்ரி வித் மி ஆன் தேட் இல்லையா நிறையா பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்துருப்பீங்க சார் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பயங்கரம் நல்ல ஆடி கார் பிஎம்டபிள்யூ கார் பென்ஸ் கார் தே ஹாவ் அ வெரி லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம சம்டைம்ஸ் அட்ராக்ட் ஆகிரும் அப்போ நம்மளும் இன்ஃப்ளூயன்ஸர் ஆகலாம் இதுதான் நடக்குது நிறையா பேர் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் கேமரா ஃபோனு எடுத்துக்கிட்டு தேர் ஸ்டார்டிங் டு ரெக்கார்ட் ரீல்ஸ் தே ஆர் புட்டிங் அவுட் கண்டென்ட் விச் இஸ் கிரேட் விச் இஸ் கிரேட் தர் இஸ் நத்திங் ராங் இன் தேட் பட் ஆனால் ஐ வில் த பர்ஸ்பெக்டிவ் விச் ஐ ஹேவ் முதலாவது பசங்களா நீங்கள் எது பண்ணாலும் சஸ்டெய்னபிளாக பண்ணுண்டா ஓகே தட் இஸ் மை அட்வைஸ் சஸ்டைனபிள்னா ரொம்ப நாள் நீடிக்கணும் நீ வந்து சோஷியல் மீடியாவில் ரெலவெண்ட்டாக இருக்க யூ ஷுட் கீப் அப்லோடிங் கண்டென்ட் எவ்ரிடே யூ ஷுட் கீப் அப்லோடிங் கண்டென்ட் எவ்ரிடே யூ ஷுட் பி யூனிக் எவ்ரி சிங்கிள் டே ஆடியன்ஸை நீ என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை யாரெல்லாம் பார்த்துருக்கா அதனால தான் நிறையா இன்ஃப்ளூன்சர் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சா கண்டென்ட் போட்டுருவாங்க யார் எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணியிருக்கா நீங்கள் நல்லா இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இந்த இன்ஃப்ளூயன்சர் சூப்பர் சார் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப கிரிஞ்சா ஏதாச்சும் பண்ணிடுவாங்க ஏன்னா தே ஹாவ் டு ஸ்டே ரெலவெண்ட் ரெலவெண்ட்டாக இல்லாட்டி காலி அவங்க மார்க்கெட் ஓவர் இதுதான் ஷார்ட் லிவ் சக்சஸோட பிரச்சனை இந்த மாதிரி டீ கடை வச்சு செலிபிரிட்டி ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவார் பயங்கரமாக சம்பாதிப்பேன் அஞ்சு லட்சம் ஒரு இன்டர்வியூக்கு பத்து லட்சம் ஒரு இன்டர்வியூக்கு பயங்கரம் சூப்பர் வேறு லெவல் உன் பாப்புலாரிட்டி வந்த பிறகு ஒருத்தன் கூட உன்னை சீண்ட மாட்டான் நோபடி வில் கேர் லிட்டில் அபவுட் யூட் இஸ்ரூவல் நேச்சர் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படி அதுக்கு மேலே நீ ரெலவெண்டாக இருக்கணும்னா நீ ரொம்ப கிரிஞ்சா கண்டென்ட் போட்டு தான் நீ மேலே கொண்டு வர முடியும் இது நெஜம் பசங்களா இதை நீங்க யோசித்து பாருங்க இது வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குது யார் யாருக்கெல்லாம் இருக்கு பாதாம் அந்த கச்சா பாதாம்னு ஒரு சாங் ரீலில் சாங் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ஞாபகம் இருக்கா ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி எல்லா ரீலுமே அந்த கச்சா பாதாம்னு ஒரு சாங் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இன்னைக்கு அந்த ஆள் ஒன்றுமே இல்லை அவரு லிட்ரலா வியூஸ் லிட்ரலா அவர் வந்து பாட்டை பாடிக்கிட்டு அதே பாட்டை இன்னும் பாடிக்கிட்டு அவர் கெஞ்சிட்டு இருக்கார் தட் இஸ் டார்க் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா இட் இஸ் வெரி குரூவல் இட் இஸ் நாட் ஈஸி ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா சஸ்டெயினபிள் சக்ஸஸ்பிள்னா நீடி நீடிக்கணும் நீடிக்கணும்னா வாழ்க்கை ஃபுல்லா இப்போ நீ வந்து ஒரு நல்ல காலேஜில் படிக்கிற ஐஐடி மட்டும் இல்லை என்ஐடி இல்லை பிட்ஸ் பிலானி எந்த டாப் காலேஜில் நீ கற்றுக்கிற ஆசைப்பட்டு ஏதாவது பண்ணுறேன்னா உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீடிக்கும் நீ எங்கே வேணா போகலாம் ஒரு கம்பெனி கவுந்தா இன்னொரு கம்பெனி போகலாம் யூ வில் பி ஆல்வேஸ் வேல்யூட் பிகாஸ் யூ ஆர் ஹையர்டு ஃபார் யோர் நாலேஜ் நாட் ஃபார் யோர் சோஷியல் மீடியா

இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒருத்தன் டீ போறதுனால ஃபேமஸ் ஆனா நாளைக்கு வேற ஏதோ ஒருத்தன் ஃபேமஸ் ஆகும் சும்மா அஞ்சு நிமிஷத்துல பட் தட் டசன்ட் மீன் யூ சேஞ்ச் யுவர் லைஃப் கோல் சார் நான் டாக்டர் ஆக மாட்டேன் சார் நான் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆக போறேன் சார் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் நீங்கள் கெத்த ஆகலாம் எஸ் அப்சல்யூட்லி ட்ரூ பட் இட்ஸ் நாட் எவ்ரிபடி கப் ஆஃப் டீ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பாயிண்ட் வாழ்க்கையில் வந்து வெறும் வெறும் ஃபேமஸ் ஆகிறது மட்டும் பெருசில பசங்களா யூனி டு ஹாவ் அ பர்பஸ் நீட் டு ஹாவ் அன் இம்பேக்ட் அதுதான்னா வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை தரும் எஸ் மணி தேவைதா மணி நல்லா இருக்கும் பவர் நல்லாயிருக்கும் ஃபேம் நல்லா இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே யூனி டு ஹாவ் பர்பஸ் இன் யுவர் லைஃப்டா நீ ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வர்க் ஒர்க் பண்ணுறப்போ யூ வில் திங்க் பிக் யூ வில் சால்வ் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்

ஜெப்டோ பத்து நிமிஷத்தில் உன் கையில் கிராசரிஸ் பிளிங்கிட் பத்து நிமிஷத்தில் உன் கையில் கிராசரீஸ் இருக்கும் அந்த மாதிரி குயிக் காமர்ஸ் ரொம்ப வேகமாக வளருது இந்தியாவில் ஸோ அந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை நீ சால்வ் பண்ணுவ பாவர்ட்டி ஃபுட்டு வாட்டர் இதெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது விச் ஆர் எட் அன்சால்வட் அதெல்லாம் நீ சால்வ் பண்ணலாம் ஸோ யூ கேன் ஹாவ் சம் பர்பஸ் இன் யோர் லைஃப் த இம்பாக்ட் யூ கிரேட் இஸ் ஆன் அ லார்ஜர் லெவல் கூகுளில் இன்னைக்கு சுந்தர் பிச்சை ஒரு முடிவு எடுத்தார்னா அது உலகத்தில் இருக்க எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும் தட் இஸ் த பவர் ஆஃப் எஜுகேஷன் தட் இஸ் த பவர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் லாஸ்ட்லி பசங்களா எல்லாமே பணம் கிடையாதுரா ஓகே இது வந்து இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும் புரிய இனிஷியலாக எல்லாருக்குமே சார் இது வந்து எல்லாம் சம்பாதிச்ச பிறகு சொல்லுவாங்க சார் கஷ்டப்படுறது தானே சார் தெரியும் நீங்கள் கஷ்டப்பட்டால் உங்களுக்கும் தெரியும் சார் ஸோ பசங்களா இது வந்து எஸ் நானும் கஷ்டப்பட்ருக்கேன் ஐ ஐ நோ வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் த்ரூ வாட் யூ கைஸ் மீன் பட் ஆனால் வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் வெறும் வெறும் மணியில் மட்டும் இல்லைடா எஸ்பெஷலாக வென் யூ கெட் இன் டு நீட் வென் யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் இட் இஸ் பியாண்ட் தட் இட் இஸ் பியாண்ட் தட் நீ டாக்டர் ஆகிறதுக்கு யூ ஷுட் ஹாவ் அ சர்வீஸ் மைண்ட் ஏன்னா பசங்களா இன்ஜினியரிங் கூட நாலு வருஷம் மிஞ்சு போனால் அஞ்சு வருஷம் நீ அமெரிக்காவில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற யூரோப்பில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற ஆறு வருஷம் ஆனா அண்ணா டாக்டர் இஸ் எயிட் டு டென் இயர்ஸ் நீ பத்து வருஷம் உன் வாழ்க்கையில் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிற ஸோ டாக்டர் ஆகிறவங்க யூ ஷுட் ஹாவ் அ சர்வீஸ் மைண்ட் செட் எஸ் அதுக்கான ரிவார்ட் அதுக்கான பெனிஃபிட்ஸ் யூ வில் கெட் நீ ஃபியூச்சரில் நீனும் பெரிய டாக்டராக டாக்டர்ஸும் நிறையா சம்பாதிப்பாங்க டாப் சர்ஜன்ஸ் தே கெட் மோர் தேன் டுவெண்ட்டி லேக்ஸ் அ மந்த் ஸோ வில் ஆல்சோ ரீச் தேர் பட் வேல்யூ எஜுகேஷன் மோர் ஏன்னா பசங்களா எஜுகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நிறையா மற்ற தருணங்கள் இருக்குண்டா ஓ உன்னோட பிரெயினை காமிக்கிறதுக்கு ஓ நீனே ஃபியூச்சரில் உனக்கு ஒரு ஜென்ரேஷன் இருக்கும் அவங்ககிட்ட பேசுவ அவங்ககிட்ட பேசுகிறப்போ யூ ஷுட் சவுண்ட் ஸ்மார்ட் நீ வந்து முட்டால் மாதிரி இருக்கக்கூடாது அதாவது உன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உன்னையே பார்த்து ஆறுறான் வந்துட்டான் இவனையே ஒன்றும் தெரியாது இவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லக்கூடாது தே ஷுட் வேல்யூ யூ அது வந்து வென் யூ ஹாவ் எ சவுண்ட் எஜுகேஷன் வென் யூ ஹேவ் கான் த்ரூ தட் சவுண்ட் ப்ராசஸ் யூ வில் ஹாவ் தட் ஓகே ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் ஒன்ட்ட தே லுக் அப் டு யூ ஃபார் அட்வைஸ் நீ வந்து நல்லா யோசிக்கிற நல்லா சஜஸ்ட் பண்ணுற அப்படின்னு நிறையா பேர் வில் ரீச் அவுட் டு யூ ஸோ அதனால் எஜுகேஷன் வில் ஆல்வேஸ் ஹேவ் இட்ஸ் ஃப்ளேவர் ஈவன் தோ இட் மே நாட் பி ஆஸ் ஷைனி ஆஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் த நியூஸ் நிறையா பேர் சைலண்ட்டாக தே ஆர் கில்லிங் இட் டா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த நியூஸ் பார்த்தீங்களா காக்னிசென்ட்டோட சிஇஓ do you know how much is the annual salary? his annual salary is 186 crores. can you believe that? yes. how many of you have seen that before in the news? please let me know, my dear boys and my dear girls. have you guys seen this news? Padri ஐ ஹோப் யூ கைஸ் ஆவ் சீன் திஸ் ஸோ ரவி சிங்கி செட்டி இஸ் த சிஓ ஆஃப் காக்னிசன் ஹி காட் ஒன் எயிட்டி சிக்ஸ் க்ரோஸ் ஒரு வருஷத்தில் ஓகே திஸ் இஸ் யுவர் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவர் வெரி ஓன் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை ஸோ சுந்தர் பிச்சை வந்து ஹீ இஸ் த சிஓ ஆஃப் கூகுள் ஹீஸ் ஆனுவல் சேலரி இஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் காக்னிஸ் சென்டரோட பத்து மடங்கு அதிகம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோரோஸ் ஒய் ஆம் சேங் ஆல் திஸ் இஸ் இதுவும் இருக்குது நீ வந்து வெறும் இந்த ஷார்ட் லிவ் ஃபிரேம் சோஷியல் மீடியாவில் திரீண்ட்டு பூமாய் திரீண்ட்டு அந்த நியூஸ் கேட்டு பயப்படுறது அதை கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஐ வாண்ட் டியூ டு ஆல்சோ நோ திஸ் இஸ் ஆல்சோ தேர் நான் வந்து வெறும் ஐஐடி தான் வலி வெறும் டாக்டர் தான் வலின்னு சொல்லலா தட் இஸ் நாட் த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஏன்னா அந்த டைட்டில் வச்சனா முக்கால்வசி பேர் நம்ம சேனலில் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஓகே தட் இஸ் வை ஐ கெப்ட் த டைட்டில் லைக் தட் அது பாயிண்ட் இல்லை நீ ஜேஇ படிக்காம இரு நீட்டுக்கு படிக்காம இரு வெறும் போர்டு எக்ஸாம் படி அது கூட ஓகே ஆனால் நோ த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் ஓகே எஜுகேஷன் உனக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அதை வந்து டிஸ்அட்வான்டேஜாக பார்க்காத அது என்னைக்கலாலும் ஒரு ஆயுதமாக இருக்கும் என்னைக்கினாலும் அது உனக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இல்லைனா கூட மேபி ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் மேபி டென் இயர்ஸ் மேபி டுவெண்ட்டி இயர்ஸ் ஹூ நோஸ் தா என்னைக்கா ஒரு நாள் உனக்கு ஹெல்ப் பண்ணும்ல ஸோ அதனால் டோன்ட் டேக் இட் லைட்லி இஸ் வாட் ஐஆம் சேங் ஏன்னா பசங்களா திஸ் இஸ் ஆல்சோ தேர் இது மட்டும் இல்லைடா ஃப்ரம் மை ஓன் லைஃப் ஐ கேன் டெல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேர் ஆல் இன் குட் பொசிஷன்ஸ் அண்ட் இவங்களா தான் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்தில் தே வில் பிகம் சிஇஓஸ் தே வில் பிகம் டாப் எம்ப்ளாயீஸ் இன் கம்பெனிஸ் ஸோ அதனால் நீங்கள் வெளியே கேட்குற நியூஸை மட்டும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க ஏன்னா யூஸ்வலாக சைலண்ட்டாக நல்ல காலேஜில் படிச்சுட்டு அமெரிக்காவில் இந்தியாவில் டாப் கம்பெனிஸில் இருக்கவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க கரெக்டா அதுவும் யூஸ்வலாக நம்ம மக்கள் வி டோன்ட் சே ஓப்பன்லி நான் வந்து என் சேல்ரி இவ்வளோ நான் இவ்வளோ தெறிக்க விடுறேன் நான் வந்து பயங்கரமாக வாழ்கிறேன் நான் தான் கிங்கு நான் தான் கெத்து ஆக்சுவலி பீப்புள் டோன்ட் டூ தேட் அதனால தான் உனக்கு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் நீ கேள்விப்பட்டினா யு வில் பி ஸோ ஹாப்பி யுவில் பி ஸோ கண்டென்ட் நான் கரெக்டான வழியில் தான் போகிறேன் அதை காமிக்க தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சீனியர்ஸ் என் கூட படித்தவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு ஐநோ பெங்களூரில் டாப் ஸ்டார்ட் அப்ஸ் டாப் கம்பெனிஸ்க்கு தே ஒர்க் அண்ட் எல்லாருமே நான் வந்து பசங்களா நான் கிராஜுவேட் ஆகி ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் தான் ஆயிடுச்சு நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் கிராஜுவேட் ஆனேன் ஓகே டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஐ கிராஜுவேட்டு ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் தான் நான் கிராஜுவேட் ஆனேன் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ கிராஜுவேட் ஆகிறப்ப ஆல் ஆல்மோஸ்ட் மெனி பீப்புள் ஸ்டார்ட் அரௌண்ட் டுவெல் லேக் பர் பட் ஆனால் இன்னைக்கு மெனி ஆஃப் தெம் ஹாவ் கிராஸ்ட் மோர் தேன் ஒன் சிஆர் வெறும் எவ்வளோ இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வயசில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வயசில் இது வந்து சீன் போடணும் இல்லை உங்களுக்கு வந்து பணத்து மேலே ஆசையை தூண்டி விடணும் தட்ஸ் நாட் த இன்டென்ஷன் பட் டு கிவ் யூ சம் அஷூரன்ஸ் நீங்கள் நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க படிப்புனால வில் செட்டில் வெரி வெல் நீ வந்து ரொம்ப சீன் போட மாட்டேன் ரொம்ப ஃபேம் வராது பட் ஆனால் யூ வில் பி இன் அ குட் பொசிஷன் நான் சொல்கிறேன் நம்புங்க ஓகே ஸோ ஐஐடினால் சும்மா இல்லைடா இட் இஸ் நாட் ஈஸி ஏண்டா பத்து லட்சம் பேர் எழுதுறானுங்க பத்தாயிரம் பேர் செலக்ட் ஆகிறாங்க தென் ஹவு ஹவுவில் இட் நாட் பி கிரேட் ஸோ பிலீவ் அண்ட் ஒர்க் ஹார்ட் பசங்களா யூ வில் செட்டில் வெல் ஓகே யூ வில் டூ கிரேட் இன் லைஃப் பட் என்ஜாய் த ப்ராசஸ் வாட் ஆர் யூ ஸ்டடி சார்டட் அக்கவுண்ட் நீட்டு ஜெய் ஆர்க்சர் லாயர் யூபிஎஸ்சி சிவில் சர்வெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் ஐபிஎஸ் வாட் எவர் இட் இஸ் கிவ் யூர் பெஸ்ட் பிகாஸ் யூ வில் ரீச் தேர் ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் சந்தோஷமா ஐ ஹோப் ஐ கேவ் யூ சம் பர்ஸ்பெக்டிவ் எல்லோரும் போய் படிங்க சந்தோஷமாக இருங்க அண்டு ஒர்க் பண்ணுங்கள் எது பண்ணாலும் சின்சியராக பண்ணுங்கள் ஈவன் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகணுனாலும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னாலும் டூ தேட் பட் பி சின்சியர் அட் இட் இனோவேட் திங்க் ஸ்ட்ராட்டஜைஸ் ஒர்க் ஹார்ட் ஃபார் இட் ஐஐடி போகணுமா அதுக்கு போல் எல்லாமே காம்படிட்டிவ் தான் எதுவுமே ஈஸி கிடையாது நீ எது எடுத்தாலும் காம்படிஷன் இருக்குது சோஷியல் மீடியா எடுக்கிறியா ஒன்றோடய பல மடங்கு டேலண்டடாக இருக்கவங்க இருக்கான் அவன் டெய்லியும் தூங்காமல் கொள்ளாமல் யோசித்து கண்டென்ட் போடுறான் தமிழ்நாட்டிலே ஸோ மெனினி பீப்புள் ஆர் தேர் தேர் ஆர் சோ மெனி குட் சேனல்ஸ்

தேன் ஜ மனி தேன் ஜட் எக்ஸாம்ஸ் தேன் ஜஸ்ட் நீட் தேன் ஜஸ்ட் ஜே வாழ்க்கைக்கு நிறையா இருக்குடா ஆனால் ஒரு நல்ல பா பேலன்ஸ்டு வியூ வச்சுக்கோங்க உலகத்தில் ஓகே எல்லாமே தேவை சந்தோஷம் தேவை ரிலேஷன்ஷிப் அப்பா அம்மா தேவை வி நீட் குட் ஃப்ரெண்ட்ஸ் வி நீட் குட் மென்டர்ஸ் வி நீட் குட் பீப்புள் அரவுண்டர்ஸ் வி நீட் மணி ஆல்சோ ஸோ இட் ஷுட் பி அ பேலன்ஸ் ஆஃப் ஆல் அதுக்கு ஆசைப்படு அதுக்கு ஒ அதை பார் உன் வாழ்க்கைக்கு நீ அதை அமைக்கணும் அதுக்கு ஒல அதுக்கு எஃபர்ட் போடு அண்ட் அதை நீ அனுபவிக்கிறப்போ யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி ஏன்னா உன்னால் உன் சுற்றி இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க நீ நிறைய பேரை பார்த்துப்ப நீ நீ உழைச்சி முன்னேறனால உங்கள் அம்மா அப்பா உன்னால நல்லா இருப்பாங்க உன்னோட தம்பி தங்கச்சி நீ ஹெல்ப் பண்ணுவ ஐ வாண்ட் யூ கைஸ் டு டூ தேட் ஸோ இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோங்கடா ஓகே டோன்ட் கிவ் அப் சின்ன சின்ன நியூஸ்னால டல் ஆகாதீங்க பொறாமப்படாதீங்க ஒருத்தன் வளர்றானா பரவாயில்ல அவன் வந்து அஞ்சு நிமிஷத்தை வளர்ந்தான் டீ ஆற்றி வளர்ந்தான் பரவாயில்லடா இட்ஸ் ஓகே லைஃப் இஸ் ஆல்வேஸ் அன்ஃபேர் நீ பாரு நீ ஏன் பக்கத்துக்கு பக்கத்துக்கிட்ட பார்த்துட்டு இருக்க எடுத்த பாரு நீ வளர்றியா நீ இம்ப்ரூவ் ஆகுறியா டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் ஓகே ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் லவ் யூ ஆல் அண்ட் பசங்களா லைக் ஐ செட் நீங்களும் யூ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப் டூ பியாண்ட் யுவர் ஸ்கூல் ஸ்கூல் மட்டும் போதாது ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணு ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா படி ஸ்கூல்லேருந்து எக்ஸ்ட்ரா விளாடு ஸ்போர்ட்ஸ் விளாட்றியா எக்ஸ்ட்ராவாக விளாடு கற்றுக்கோ கம்பீட் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வாட் எவர் யுவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் டூ எக்ஸ்ட்ரா வாட் எவர் யுவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் டூ எக்ஸ்ட்ரா பிகாஸ் தட்ஸ் ஹவ் யூ யூ இம்ப்ரூவ் தட்ஸ் ஹவ் யூ கெட் பெட்டர் தட்ஸ் ஹவ் யூ பிகம் த பெஸ்ட் எதுவுமே சும்மா தேவையான அளவு பண்ணினா நீ ஒன்றும் பெரிய எக்ஸ்ட்ராட்னரி ஆக மாட்டேன்

பட் என்னோட பர்ஸ்பெக்டிவ் ஐ வாண்ட் டு ஷேர் ஏன்னா இந்த நியூஸ் கேட்குறப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சார் ஐஐடி அப் ஐஐடின்னு படிக்கிறாங்க நீட்டு நீட்டுன்னு எல்லாரும் சொல்கிறீங்க இதெல்லாம் புரோஜனமா சார் அதுக்கு ஐ ஹோப் திஸ் செஷன் கேவ் யூ அன் ஐடியா ஓகே அண்ட் ஃபைனலி பசங்களா லைக் ஐ செட் நீங்க உங்களோட ஸ்கில் லெவல் நீங்க எந்த லெவலில் நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியா ஆல் இண்டியா லெவலில் ஒரு டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் எம்வி சாட் நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டூ ரெஜிஸ்டர் நான் நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல என்னோட என்னோட ஜேர்னி ஆரம்பித்தது ஒரு ஆல் இண்டியா டெஸ்ட் ஏன்னா என் ஸ்கூலில் நான் வந்து டான் நான் படிக்கிறப்போ என் ஸ்கூலில் நான் வந்து ரேங்க் ஒன் ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் இருந்தேன் நான் தான் கெத்து நான் தான் வேறு லெவல்னு ஸ்கூலில் படிக்கிறப்போ அப்போது ஒரு ஆல் இண்டியா லெவலில் டெஸ்ட் வச்சாங்களா அந்த டெஸ்ட்டில் ஐ காட் 400 ஹண்ட்ரட் ரேங்க் ஃபோர் ஃபிஃப்டின் இன்னும் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ரேங்க் ஞாபகம் இருக்கு ஃபோர் ஒன் ஃபைவ் எனக்கு மனசே உடஞ்சிருச்சு என்னை விட என்னை விட நானூறு பேர் நல்லா இருக்காங்களா இந்தியாவில் ஐ ஃபில் வெரி பேட் எப்பட்றா அப்புறம் தான் எனக்கு ஒரு வெறி வந்துச்சு நான் வந்து ஐ பீ பி பெஸ்ட் ஸோ எல்லா வருஷமும் ஐ ரோட் தட் எக்ஸாம் அடுத்த வருஷம் ஐ காட் த்ரீ லெவன் அதுக்கு அடுத்த வருஷம் ஐ காட் ஒன் டுவெண்ட்டி ஆல் இண்டியா ரேங்க் அதுக்கு அடுத்த வருஷம் ஆல் இந்தியா ரேங்க் ஃபிஃப்டி ஒன் ஐ காட் ஸோ அந்த மாதிரி எவ்ரி இயர் ஐ ரோட் அண்ட் ஐ இம்ப்ரூவ்ட் ஸோ உங்களுக்கும் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியணும்னா லைக் ஐ செட் இந்த வீடியோவில் இந்த வீடியோ கீழே நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ கீழே எம்வி சாட் எல்லா கிளாஸ்க்குமே இருக்கு தோ இதுதான் நம்மளோட எம்வி சாட் எக்ஸாம் எல்லா கிளாஸ்க்குமே இருக்கு இது ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி எழுதலாம் ஐ ஹோப் யூ வில் டூ தேட் ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா தட்ஸ் அபவுட் இட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் உங்களோட போர்ட் எக்ஸாம் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வி வில் ஹெல்ப் யூ கிவ் யூ அ சாலிட் ஃபவுண்டேஷன் ஸோ தட் யூ வில் என்ஜாய் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் டூ வெரி வெல் ஓகே லவ் யூ ஆல் பசங்களா ஆல் த வெரி பெஸ்ட் டூ வெல் இன் லைஃப் டூ வெல் இன் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் என்ஜாய் இட் ட்ரை டு என்ஜாய் இட் ஓகே டேக் கேர் ஆஃப் பாய் சி யூ லவ் யூ கைஸ்